இந்த வீடியோல 123 நடுக்கு 2/3 தோராய மதிப்பை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அப்ப இந்த 123 நடுக்கு 2/3க்கான தோராய மதிப்பு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, வரையறையின்படி எஃப் இன் தோராய மதிப்பு எல் அப்படின்றதுனால இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் இன் தோராய மதிப்பு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எல் ஆஃப் எக்ஸ் இன் மதிப்பு தான் இந்த எஃப் ஆஃப் எக்ஸுக்கு தோராய மதிப்பாக வரும். அப்ப இந்த எல் ஆஃப் எக்ஸ்ல நாம என்னென்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முத எக்ஸ் மதிப்பு தேவை, அதுக்கு அடுத்தது எக்ஸ் நாட் மதிப்பு தேவை. இங்க எக்ஸ் என்பது நமக்கு இந்த நம்ம கண்டுபிடிக்க போற இந்த 123 எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். எக்ஸ் நாட் என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு எந்த மதிப்பு கொடுத்திருந்தா இந்த மதிப்பு தெரிஞ்சிருக்குமோ, உதாரணத்துக்கு 125 அப்படின்னு கொடுத்திருந்தா இதனோட மதிப்பு நமக்கு நேரடியா தெரியும். 125 5 3 அப்படின்னு இந்த இடத்துல எழுதணும்னா, இந்த உள்ள இருக்கிற அடுக்கு 3 வெளியே இருக்கிற அடுக்கு 3 கேன்சல் ஆயிட்டு 5 2 25 அப்படின்னு நம்ம எழுதிட்டு இருக்கலாம். அதனால 125 மதிப்பு கொடுத்திருந்தா நமக்கு தெரியுன்ற காரணத்தினால இப்ப இந்த 125 எக்ஸ் நாட் அப்படின்னு பேர் வச்சுக்கலாம். அப்ப இந்த ஃபார்முலாவில் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட், எக்ஸ் நாட் உள்ள இடத்துலலாம் நம்ம இங்க எக்ஸ் நாட் 125 வச்சதுனால எஃப் ஆஃப் 125 எஃப் டேஷ் ஆஃப் 125 இந்த எக்ஸின் மதிப்பு தான் 123 எடுத்துக்கிட்டோம். அதை வந்து 123 - 125 அப்படின்னு போட்டுக்கலாம். இதுல இருந்து நாம கண்டுபிடிக்க வேண்டியது எஃப் ஆஃப் 125, அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா எஃப் டேஷ் ஆஃப் 125 மதிப்பு கண்டுபிடிக்கணும். இந்த மதிப்பு நமக்கே தெரியும், இதுல இருந்து இதை கழிச்சோம்னா -2 அப்படின்றது தெரியும். அப்ப இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக நாம என்ன பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸின் அடுக்கு 2/3 அப்படின்னு பொதுவா வச்சுக்கலாம். அப்ப எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸின் அடுக்கு 2/3, இந்த இடத்துக்கு எக்ஸ்ன்னு போட்டு நம்ம எக்ஸின் அடுக்கு 2/3 அப்படின்னு போட்டுக்கிறோம். இதை ஒரு தடவை வகையீடு செய்யும் பொழுது இந்த அடுக்கு முன்ன போயிடும், 2/3 முன்ன எழுதிட்டு இந்த அடுக்குல இருந்து ஒன்னு கழிச்சு எழுதணும் வகையீடு செய்யும் பொழுது. இப்ப அடுத்த ஸ்டெப்ல இதை குறுக்கு பெருக்கல் பெருக்கணும்னா, ஓர் 3 - 3 - 3ல இருந்து 2 கழிச்சோம்னா -1/3 அப்படின்னு சுருங்கி வரும். இப்ப அடுத்த ஸ்டெப்ல எக்ஸின் அடுக்கு -1/3 அப்படின்றத மேல இருந்து கீழே கொண்டு வந்து 3 எழுதும் போது எக்ஸின் அடுக்கு +1/3 மாறி போயிடும். புரி மாறிடலாம், மைனஸ பிளஸா மாத்திக்கலாம் கீழே எடுத்துட்டு வந்து எழுதும் போது. இதுதான் வந்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸின் மதிப்பு. இப்ப இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து இங்க பயன்படுத்தி இந்த ரெண்டு மதிப்புகளை கண்டுபிடிக்கலாம். தேர்ஃபோர் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸின் அடுக்கு 2/3 அப்படின்ற காரணத்தினால எக்ஸ் உள்ள இடத்தெல்லாம் 125 போடலாம். அப்ப இங்கேயும் 125 2/3 அப்படின்னு வரும். அடுத்தது இந்த 125 5 3 அப்படின்னு எழுதிக்கலாம். 5 5 25 25 5 125 அப்படின்ற காரணத்தினால 5 3 எழுதிக்கலாம். எனவே இந்த அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, 125 இடத்துல இந்த 5/3 எடுத்துட்டு வந்து இங்க எழுதிக்கலாம். அப்போ இந்த உள்ள இருக்கக்கூடிய இந்த அடுக்கு 3 வெளியே இந்த பின்னத்துல இருக்கக்கூடிய பகுதியில உள்ள 3 அடிபட்டு போச்சுன்னா 5 2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். 5 2 மதிப்பு 5 5 25 அப்படின்னு போட்டுக்கலாம். அப்ப எஃப் ஆஃப் 125 மதிப்பு 25. இதே போல எஃப் டேஷ் ஆஃப் 125 மதிப்பை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, எக்ஸ் இருக்கிற இடத்தெல்லாம் 125 அப்படின்னு இந்த சமன்பாட்டில் போட்டோம்னா, இங்க கூட நமக்கு 2/3 3 × 125 1/3 அப்படின்னு வரும். வழக்கம் போல 125 5 3 எழுதணும்னா, இந்த 3 வெளியே இருக்கக்கூடிய இந்த பகுதியில் உள்ள 3 அடிபட்டு போச்சுன்னா 5 1. அடுத்த ஸ்டெப்ல 2/3 × 5 3 5 5 அப்படின்னு போட்டுக்கலாம். அப்ப இந்த ரெண்டு மதிப்புகளையும் எடுத்துட்டு போயிட்டு நம்ம இந்த சமன்பாட்டுல பிரதியிடும் பொழுது, எஃப் ஆஃப் 125 பதிலா 25, எஃப் டேஷ் ஆஃப் 125 பதிலா 2/15 அப்படின்னு போட்டுக்கலாம். அடுத்த ஸ்டெப்ல இந்த பிளஸ் மைனஸ் வந்து மைனஸா மாத்தி 2 4 4/15 அப்படின்னு போட்டுக்கலாம். இதை குறுக்க பெருக்கணும்னா 15 25 375, அதுல ஒரு 4 கழிச்சோம்னா 371/15 அப்படின்னு வரும். இந்த 371 15 வகுக்கும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு பாத்தீங்கன்னா 24.73. அப்போ இந்த 24.73 தான் இந்த 123 2/3க்கான தோராய மதிப்பு அப்படின்றத நம்ம இந்த முறையில வந்து நம்ம போட்டு கண்டுபிடிக்கலாம். வகையீட்டை பயன்படுத்தி நம்ம வந்து பாத்தீங்கன்னா, ஒரு எண் கொடுக்கும் பொழுது அதனோட தோராய மதிப்பை இது போல வந்து கண்டுபிடிக்கலாம். இது போன்ற கணக்குகளை நல்லா பயிற்சி எடுத்து அதிக மதிப்பெண்கள் பெற வாழ்த்துக்கள்.